வெல்கம் டு அவர் சேனல் மாணவ நாசிரியர். இந்த உடல் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, 12th ஸ்டாண்டர்ட் பயோசுவாலஜி பியூர் சயின்ஸ் ஜுவாலஜி தமிழ் மீடியத்துக்கான இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் செகண்ட் மிட்டமுக்கு தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவ நாசிரி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சிங்கன்னா, ஸோ உடனுக்குடன் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் செகண்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸோ கற்றல் கையேடு மேல்நிலை 2ஆம் ஆண்டு +2 இது பார்த்தீங்கன்னா உயிரி விலங்கியல் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பள்ளி கல்வித்துறை விழுப்புரம் மாவட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் செகண்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கு படிக்கக்கூடிய சாப்டர்ஸ் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் அப்டேட் பண்ணிட்டேன். இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கக்கூடிய சாப்டர் பயோசுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உயிரி தொழில்நுட்பவியல் பயன்பாடுகள், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உயிரினங்களுடைய இனக்கூட்டம், இது ரெண்டும் படிக்கணும். பியூர் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் 9th சாப்டர் குவார்டர்லிக்கு படிச்சிருப்பீங்க. இப்போ பியூர் சயின்ஸ் செகண்ட் மீட்டமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 11 படிக்கணும். ஸோ இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் படிக்கணும்னு சொல்லி வித் ஆன்சரோட பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு மட்டும் சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கீழே கூட பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிருங்க. ஸோ இதில் நமக்கு மெயினாக வந்து இந்த மெட்டீரியல் இருக்கக்கூடிய குவஸ்டினை நீங்கள் படித்தாலே போதும், கண்டிப்பாக இதில் இருந்தால் உங்களுக்கு எக்ஸாம் கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் 9 பொறுத்த வரைக்கும் உயிரி தொழில்நுட்பவியலுடைய பயன்பாடுகள். ஸோ இதில் நீங்கள் படிக்கக்கூடிய 1 மார்க் பொறுத்த வரைக்கும் முதன் முதலில் மருத்துவ மரபணு சிகிச்சை மூலம் நிவர்த்தி செய்யப்பட்ட நோய் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. டாலி என்னும் செம்பரியாடு உருவாக்கப்பட்ட தொழில்நுட்பம், உட்கரு மாற்றி அமைப்பு நகலாக்கம், அதே மாதிரி அடினோ சைன்டி அமைலேஸ் குறைபாடு என்னும் மரபியல் கோளாறுக்கான தீர்வு, கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஜிஐஎஸ் என்பது என்ன, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ 1 மார்க் பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கிறதுக்கு அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஸோ லாஸ்ட் மினிட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செகண்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மரபு பொறியியல் மூலம் உருவாக்கப்பட்ட இன்சுலின் என்பது யாது? டிஎன்ஏ மறுச்சேர்க்கை தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்டு மனிதனில் செயல்படுத்தப்பட்ட முதல் மருத்துவ பொருள் இன்சுலின். அடுத்து ரோசி எவ்வாறு இயல்பான பசுவில் என்று வேறுபடுகிறது என்பதை விளக்குக. பசுவின் பால் மனித லாக்டோமின் புரத செறிவு மிக்க பால், சாதாரண பாலை விட புரதம் மிக்க இப்பாலானது பச்சிளம் குழந்தைகளுக்கு ஏற்பட்ட உணவூட்டம் உள்ள சரிவிகித உணவாகும். மரபணு மாற்றப்பட்ட விலங்குகள் என்பவையாவை எடுத்துக்காட்டு தருக. மரபணு மாற்றம் மூலம் உருவாக்கப்படும் புதிய விலங்குகள் சுண்டெலி, எலி, முயல், பன்றி, பசு, வெள்ளாடு, செம்பரியாடு மற்றும் மீன். அதே மாதிரி ஏடினா என்ன, அடினோ சைன்டி அமினேஸ் குறைபாடு எவ்வாறு சரி செய்யலாம், டிஎன்ஏ தடுப்பூசிகள் என்பவன யாவை. மெயினாக நீங்கள் இந்த லெசனில் படிக்கக்கூடிய பயோசுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த உடற் செல் மரபணு சிகிச்சை, இனசெல் மரபணு சிகிச்சையும் நல்லா படிச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தண்டு செல்கள் என்பனோ யாவை, மருத்துவத்துறையில் அதன் பங்களிப்பை விளக்குக. ஒரு 6 பாயிண்ட் கூட படிச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். பலசல் உயிரிகளில் இருந்து காணப்படும் வேறுபாடு, மறைமுக பிரிவு, கருநிலை தண்டு செல், கருநிலை தண்டு செல்கள் அழிந்தற்றவை, முதிர்ந்த தண்டு செல், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். மறுச்சேர்க்கை தடுப்பூசி என்பவன யாவை வரிசைப்படுத்துக. இதில் பார்த்தீங்கன்னா புதிய தலைமுறை தடுப்பூசிகள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். மெயினாக இந்த கண்டென்ட்டை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. தடுப்பூசி பல்வேறு வகைகள், துணை அழகு தடுப்பூசி, பயன்படுத்தப்படும் கூறு, வலு குறைக்கப்பட்ட மறுசேர்க்கை தடுப்பூசி, டிஎன்ஏ தடுப்பூசி, நகலாக்கத்தோட சாதகங்கள் பாதகங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் மருத்துவ ஆராய்ச்சிக்கு நன்மை பயக்கின்றது. மருத்துவத்துறையில் புரதங்கள் மற்றும் மருந்துகள் உற்பத்திக்கு உதவுகின்றது. தண்டு செல்கள் ஆராய்ச்சிக்கு வழிகோலாகிறது. விலங்குகள் மற்றும் மனித செயல்பாடு முனைவோர் நகலாக்கம் செய்ய உயிரிகளை சவாலாக கருதுகின்றன. நகலாக்க செயல்முறை கடினமானது மற்றும் விலை உயர்ந்தது. விலங்குகள் பாதிப்படையும், அதே மாதிரி விலங்குகள் நோய் பாதிப்பு உட்பட்டு இறப்பு வீதம் ஏற்படுகின்றன. அதே மாதிரி மறுசேர்க்கை இன்சுலின் எவ்வாறு உற்பத்தி செய்யப்படுகிறது விளக்குக. மறுசேர்க்கை மனித வளர்ச்சியில் ஹார்மோன் படிநிலைகளை விளக்குக. கூடுதல் வினாக்கள் பொறுத்த வரைக்கும் டிஎன்ஏ மறுச்சேர்க்கை தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்ட மனிதனில் செலுத்தப்பட்ட முதல் மருந்து பொருள் இன்சுலின், அதே மாதிரி என்பவரால் இன்டர்ஃபரான் அலெக்சஸ், சிறிய டிஎன்ஏ துண்டை பெருக்கமுடைய எந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது பிசிஆர், இந்தியாவின் காப்புரிமை விதி ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1999, மிகுந்த அளவில் தரமான தண்டு செல்களை எங்கிருந்து பெறப்படுகிறது ரத்தம் மற்றும் இனநீர். குருவினாக்கள் கூடுதல் வினாக்கள் நல்லா படிச்சுக்கோங்க. மரபு பொறியியல் என்றால் என்ன முக்கியம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம், இதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி டிஎன்ஏ மறுச்சேர்க்கை தொழில்நுட்பம் என்றால் என்ன, உயிரி தொழில்நுட்பம் என்றால் என்ன, உயிரி தொழில்நுட்பவியல் வரையறு, டயபிட்டிஸ் மெலிட்டஸ் வரையறு, மனித வளர்ச்சி ஹார்மோன்கள், இன்டர்ஃபெரான் என்பவன யாவை, வலு குறைக்கப்பட்ட மறுச்சேர்க்கை தடுப்பூசிகள் யாவை, துணை அழகு தடுப்பூசிகள் யாவை, மரபணு சிகிச்சை என்றால் என்ன, பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க, முழுமை திறன் வரையறு, பகுதி திறன் வரையறு, பல் திறன் வரையறு, குறி திறன் வரையறு, ஒற்றை திறன் எண் வரையறு. ஸோ இதை கீ பாயிண்ட்டு தான், மெயினாக இந்த கீ பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் படிச்சு எழுதினாலே போதும், கண்டிப்பாக இந்த கீ பாயிண்ட்டை வச்சு தான் உங்களுக்கு பேப்பரலேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. அதே மாதிரி மரபணு பெருக்குதல் சிகிச்சை, மரபணு தடு சிகிச்சை இன்டீரியரில் ரொம்ப ரொம்ப முக்கியமான 2 மார்க் இது, இதை நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது.
அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நமக்கு தண்டு செல்களோட வங்கிகள் என்றால் என்ன, உயிரி பொருள் கொள்கை வரையறு, உயிர் அறிவியல் வரையறு, காப்புரிமை என்றால் என்ன, வணிக குறியீடு என்பது யாது, அதே மாதிரி சிறுவினாக்கள், மறுச்சேர்க்கை தடுப்பூசிகள், தடுப்பு மருந்துகள், அதன் வகைகள் யாவை, பிசிஆர் முறையில் பயன்படுத்தி குற்றவாளிகளை எவ்வாறு அடையாளம் காணலாம், டிஎன்ஏ பெருக்கமடைதல் என்றால் என்ன, அதுக்கு கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உயிரி விளைபொருள் என்பவை யாவை, இயற்கை புரத ஒட்டுப்பசைகள் என்பவன யாவை, காப்புரிமை பெற தேவையான அடிப்படை தகுதிகள், தமிழகத்தில் புவியியல் சார்ந்த குறியீடு பெற்ற சில பொருட்கள், காஞ்சிப்பட்டு, கோவை மாவரைக்கும் இந்திரம், தஞ்சை வண்ண ஓவியங்கள், மதுரை மல்லிகை, திருநெல்வேலி அல்வா, நாகர்கோயில் அல்வா ஆபரணங்கள், அதே மாதிரி மனித ஆல்பா லாக்டோமீன் என்பது யாது. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெயினாக இந்த கீ பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் எழுதினாலே போதும், கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மார்க் வந்து கொடுத்துருவாங்க. மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ரெடியூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ பிசிஆரோட பயன்பாடுகளை விவரி, இருவேறு உயிரிகள் மரபணு தொகுதியில் வேறுபாடுகள் பிசிஆர் மூலம் ஆய்வு செய்யலாம், பரிணாமத்தில் குறிப்பாக மரபு ஒளி இன வரலாறுகளை ஆய்வு செய்ய பிசிஆர் பயன்படுகிறது, மரபணு மாற்றத்தின் பயன்பாடுகள் யாவை, ரொம்ப ரொம்ப முக்கிய இன்டீரியரில் இதை நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி மரபணு மாற்றப்பட்ட உயிரிகளை உருவாக்கும் போது பல்வேறு படிநிலைகள் யாவை, மரபியல்பு மாற்றப்பட்ட உயிரிகள் ஏற்பட வாய்ப்புள்ள இடர்பாடுகளை விளக்குக, அதுக்கு கீழே அறிவுசார் சொத்துரிமை வணிகம் தொடர்பான கட்டாய நிர்ணய வர்த்தக ஒப்பந்தம் பொது ஒப்பந்தம் விவரி, புவியியல் சார்ந்த குறியீடு என்பது யாது எடுத்துக்காட்டு தருக, முதன் முதலில் புவியியல் சார்ந்த குறியீடு பெறப்பட்ட டார்ஜிலிங் தேயிலை, காஞ்சிப்பட்டு கோவை மாவரைக்கும் எந்திரம், தஞ்சை வண்ண ஓவியங்கள், மதுரை மல்லிகள், திருநெல்வேலி அல்வா, நாகர்கோயில் அல்வா ஆபரணங்கள். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தோன்னா நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பயோசுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் 9th சாப்டரை நல்லா ஃபுல்லாக தரவாக படித்தே ஆகணும். கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ்லாம் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா இந்த செகண்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கு இதில் இருந்தால் உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. புக் பேக்கை எந்த அளவுக்கு தரவாக படிக்கிறீங்களோ அதே போல் இதில் கொடுத்துருக்கக்கூடிய இன்சைட் கொஷினை லைன் பை லைனாக படிச்சுட்டு வாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம். ஸோ பயோசுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ் மீடியம் நீங்கள் சென்டர் மார்க் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் வந்து நல்லா படிங்க. வீடியோ ஏற்படுத்த ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுவீங்க. ஸோ உடனுக்குடன் நீங்கள் நிறைய அப்டேட் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, டெலகிராம் குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 10th 11th 12th செகண்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு அப்டேட்ஸு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்கோம். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உடனுக்குடன் நீங்கள் நிறைய அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறேன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் குரூப்போட லிங்க்குங்கிறது கீழே இருக்குது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் 2 மார்க்கு, 3 மார்க்கு, அதே மாதிரி இன்டீரியர் 1 மார்க்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது. ஸோ லாஸ்ட் மினிட் வந்து நீங்கள் செகண்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு பயோசுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் இன்க்ளூடிங் பியூர் சயின்ஸும் படிச்சுக்கோங்க. ஆஃப் ஏலிக்கு நீங்கள் ஃபுல் போர்ஷன் தான் பார்க்கணும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.